ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். எல்லாருமே நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி, அதே போல் எங்கள் வீட்டில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி, இன்றைக்கி மார்னிங் மைல்டு ஹெவினஸ் மட்டும் என்னோட லோவர் அப்டமனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் லேபர் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மென்டலி நானும் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். இந்த வார்த்தையை கேட்டோன்னா ஹஸ்பண்ட் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார்னா அடுத்தடுத்த சீக்கிரம் சீக்கிரமாக ஒளியவரும்னு நினச்சிருக்காரு. பட் ஆனால் நம்மளோட பாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப மைல்டு பெயின் தான் வந்து, பெயின்னு கூட சொல்ல முடியாது, லைட்டாக ஒரு ஹெவினஸ் மட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. லெட் சி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கான்ட்ராக்ஷன் அதிகமாகிறதுக்காக இல்லை வந்து பெயின் வரதுக்காக நான் வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறேன், நிறைய ஹாப்பி ஹார்மோன் நிறைய ஆக்சிடோசின் எல்லாமே வந்து நம்மளோட பாடியில் சுரக்கும் போது பேபி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பியூட்டிஃபுல்லான இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நான் வீடியோஸ் கொடுக்குறேன். தெரியல லைக் எப்போ வந்து பெயின் சிவியராக ஸ்டார்ட் ஆகும், என்னால் வீடியோஸ் போட முடியுமான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன், நிறைய லேடிஸ் வந்து நார்மல் டெலிவரி ஆகும், நல்லபடியாக தான் இருக்கும், பயப்படாதீங்க, நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ப்ளஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.